Vanakkam and welcome to CSE Tamila by Eezy Tutorials. To watch the same content in English, click the link in the description box. DQL commands pathi paaka porom. DQL command na enna nu solittu SQL command oda type le paathom liya. So DQL command na enna? Neenga already oru table illana view andha madiri create panni ulla data store panni vechirukringa. Andha store panna data va fetch panni ஒரு இன்ஃபர்மேஷனை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட் தான் டிக்யூஎல் கமெண்ட். ஸோ ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்கிற டேட்டா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் தோணுதோ அதை வந்து ஒரு க்வெரியாக எழுதி ஃபெச் பண்ணி என்ன தேவையோ அதை மட்டும் ஃபெச் பண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற கமெண்ட் தான் டிக்யூஎல் கமெண்ட். ஸோ ரிட்ரீவ் இன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் டிக்யூஎல் கமெண்ட். இதில் செலக்ட் கமெண்ட் தான் வரும். இந்த செலக்ட் கமெண்ட் கூட நிறைய கிளாஸஸ் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணலாம். ஸோ முதல்ல மூணு கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட்னா என்ன, ஃப்ரம்னா என்ன, வேர்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ செலக்ட் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ். அதுக்கு பக்கத்தில் வந்து நீங்கள் என்ன ஸ்பெசிஃபை பண்ணலான்னா, உங்களுக்கு அந்த டேபிளில் இருக்கிற எந்தெந்த காலம் வேணும், எந்தெந்த ஃபீல்ட் நேம் வேணுங்கிறத நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். எல்லா ஃபீல்டுமே வேணும் அப்படின்னா ஸ்டார் அப்படின்னு போடணும். அடுத்தது ஃப்ரம் கிளாஸா. ஸோ ஃப்ரம் கிளாஸில் நீங்கள் டேபிள் இல்லைனா வியூவோட பேரை சொல்லுவீங்க. வியூனா என்னங்கிறத பற்றி நம்ம தனியாக அடுத்தது எல்லா டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஸோ என்ன டேபிள் இருக்குது, ஸோ காம்ப்ளெக்ஸ் குவரிஸ் ஜாயின்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு டேபிளை விட அதிகமான டேபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ரம் அப்படிங்கிற கிளாஸில் வந்து டேபிளோட பேரை மெயினாக நம்ம கொடுப்போம். ஸோ எந்த இந்த செலக்ட் இந்தந்த காலம்லாம் செலக்ட் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறோம்ல, அது எந்த டேபிளிலேருந்து செலக்ட் பண்ணணுங்கிறத ஃப்ரம் கிளாஸில் இருக்கும். அடுத்தது வேர் கிளாஸில் இது ஆல்ரெடி நம்ம வந்து வேர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் டிஎம்எல் கமெண்டில் ஆல்டரோட ட்ராப் ஃப்ரம்ல இதிலலாம் நம்ம வந்து வேர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ வேர் கிளாஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மூணு கிளாஸஸையும் வச்சு நம்ம ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு டேபிள் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவிலவே க்ரியேட் பண்ணிட்டோம். நான் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்து இந்த ரெண்டு டேபிள் டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி இதுதான் வந்து ப்ரைமரி கீ, இதுக்கு எம்ப்ளாயிக்கு எம்ப்ளாயி ஐடி தான் ப்ரைமரி கீ, டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து ஃபாரின் கீயாக இருக்குது. ஸோ இந்த டேபிள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியாச்சு. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா அதை விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த டேபிளை ரெடியாக க்ரியேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம டிக்யூஎல்ல ஒர்க் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற குவெரி எல்லா டப்பிள்ஸையும் எப்படி செலக்ட் பண்ணுறது. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு விஷயம் தான், இது புது விஷயம் கிடையாது. டிஎம்எல்ல ஒர்க் பண்ணலே இது தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ எல்லா காலமும் வேணும் அப்படின்னா நம்ம வந்து எப்படி கொடுக்கணும், செலக்ட் பக்கத்தில் காலம் நேம் தனியாக கொடுக்கறதுக்கு பதிலாக ஸ்டார்னு கொடுக்கணும். எந்த டேபிளோ அந்த டேபிளை கொடுக்கணும். இப்போ டிபார்ட்மெண்ட்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்டா. இதே இது உங்களுக்கு எம்ப்ளாயி டேபிள்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்னு கொடுத்துட்டு இந்த டேபிள் நேம் கொடுத்தீங்கன்னா ஸ்டார் வந்து எல்லா ஃபீல்டையுமே, ஸோ இருக்கிற எல்லா ஃபீல்டையுமே உங்களுக்கு ஃபெச் பண்ணி தரதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஸ்டார். ஸோ இதுதான் டிக்யூஎல்ல நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு கமெண்ட். ஸோ இதில் வேர் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணல, செலக்டும் ஃப்ரம்மும் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது எனக்கு இந்த எல்லா காலம்ஸும் வேண்டாம், பர்டிகுலர் காலம் மட்டும்தான் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ செலக்ட்டுக்கு பக்கத்தில் எந்த காலம் பேரோ அந்த காலம் பேர் மட்டும் போட்டுக்கணும். உங்களுக்கு மறந்துருச்சு காலமோட கரெக்டான பேர் தெரிலன்னா டிஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரைப் எம்ப்ளாயி, டிஸ்கிரைப் டிபார்ட்மெண்ட்டா. உங்களுக்கு பேர் தெரில, கரெக்டான என்ன நேம் வச்சுருக்கோங்கிறது மறந்துருச்சுன்னா டிஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் டேபிளில் ஹெச்ஓடியோட பேர் மட்டும் இது பண்ணணும் அப்படின்னா செலக்ட் ஹெச்ஓடி ஃப்ரம் டிபார்ட்மெண்ட். ஸோ ஹெச்ஓடி பேர் மட்டும் எனக்கு லிஸ்ட் ஆயிடுச்சு. இந்த எம்ப்ளாயி டேபிளில் நேமும் பிளேஸும் மட்டும் வேணும், மற்ற டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா செலக்ட் நேம் கமா பிளேஸ் ஃப்ரம் எம்ப்ளாயி, அப்போ அது மட்டும் லிஸ்ட் ஆகும். ஸோ இதில் இப்போ ஹெச்ஓடி நேமில் வந்து சுப்பையா அப்படிங்கிற நேம் ரெண்டு இடத்துல வந்திருக்கு. ஸோ இதை வந்து எனக்கு வேணாம், யூனிக் நேம்ஸ் மட்டும் வேணும் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அது பண்ணுறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ரெண்டு விஷயம்தான். ஸோ செலக்ட் ஃப்ரம் ரெண்டு கிளாஸும் தான் பார்த்துருக்குறோம். செலக்ட் ஸ்டார்னு கொடுத்தா எல்லாமே வரும்,
தனித்தனியாக ஒரு ஃபீல்ட் நேம் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஒரு ஃபீல்டோட அதிகமாக இருந்துச்சுன்னா கமா செப்பரேட்டடாக ஃபீல்ட் நேம் கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் வெரி ஒர்க் ஆகும். அடுத்த வீடியோவில் வேர் கிளாஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்டே டியூன் டு சிஎஸ்சி தமிழா பை ஈஸி டியூட்டோரியல்ஸ். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் யூஸ்ஃபுல்லான லிங்க்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்னும் பல பயனுள்ள டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்க ஸ்டே டியூன் டு சிஎஸ்சி தமிழா பை ஈஸி டியூட்டோரியல்ஸ். நன்றி.